அடுத்தது வந்து எஜ்ஜி பேட்டி. ஆ எஜ்ஜி பேட்டி. ஆமா நீ யாரு? புதுசா இருக்கு. இங்க பாருடி புது பொண்ணு, புது பொண்ணு வந்திருக்கு பாரு. அப்படியா? உன் பேர் என்ன? நீ சக்கர முட்டியாடி. சக்கர முட்டியா? சரிமா சரிமா, வீட்டுல நிறைய சக்கரை சாப்பிடுவியோ? யாரு மிஸ் சொல்றத கச்சிதமா காதல வாங்கிக்கணும். இல்லன்னு வச்சுக்கோ, என்னை பத்தி அவங்க கிட்ட கேட்டு பாரு, கச்சிதமா சொல்லுவாங்க. புரியுதா? ஏ ரெண்டு பேரும் சொல்ல முடியும் என்ன பத்தி? என்ன அங்க வந்து இறந்து போனவங்க உடல் எல்லாம் பதப்படுத்தி வச்சிருக்காங்கடா. மத்தவங்களோட அம்மா எல்லாம் இல்ல, அது வந்து இறந்து போனவங்க உடல இருக்குல்ல, அத வந்து அங்க பதப்படுத்தி வச்சிருக்காங்க. அது வந்து மம்மின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ புலி முட்டை மம்மி இருக்காங்கல்ல, அவங்களும் அம்மா தானே செத்து போனதுக்கு அப்புறம் பதப்படுத்தி வச்சுட்டாங்களா? அரிசி முட்டை உனக்கு கொஞ்சம் மாசம் மண்டையில மூளை இருக்கா? அது அவங்க ஊர்லதான் மம்மின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல அம்மானா அம்மான்னு தான் கூப்பிடணும். சரியா புலி முட்டை? சரியா, அம்மானா அம்மா மட்டும்தான். சும்மா மம்மி கும்மி டம்மி நல்லா சொல்லக்கூடாது. என்ன சக்கர மட்டும் உனக்கு புரியுதா? எல்லாரும் கச்சிதமா காதுல வாங்குறீங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போற வார்த்தை வந்து இன்டர்நெட்டியோல். இன்டர்நெட்டியோல். ஆமா அப்படிதான் சொல்லணும். சீச்சா, அப்படினா என்ன சீச்சா? இன்டர்நெட்டியோல்னா அது ஒரு மிகப்பெரிய உலகம். ஆமா புள்ளிமட்டை, வெரி குட். ஆமா மிகப்பெரிய உலகத்துல நாம எல்லாரும் இருக்கோம். சரியா? நீ வந்ததே லேட், இதுல ஏன் இங்கிலீஷ்ல குறை கண்டுபிடிக்கிறேன்? நீ அடி பட்டாஸ் கிளப்பிடுவோம் பாத்துக்க. சரி, நீ தோபர் கொடுத்தல எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டியா? நியூ அட்மிஷனா இருந்தா என்ன என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு அவங்க கிட்ட விசாரிச்சு கேட்டு வந்துருக்கணும்ல. இந்த கிளாஸ் தான் தெரியும்ல உனக்கு. சொல்லு, ஏன் அமைதியா இருக்க? ஹோம்ஒர்க் எழுதிட்டோல இல்ல என்னவே இங்கிலீஷ் தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றியா? உன்ன கை நீட்டு, கை நீட்டு சொல்றேன். சொல்லுவியா? சொல்லுவியா? பாத்துக்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பார்த்தாலே பயப்படுவாங்க. நீ இன்னைக்குதான் வர, அதுக்குள்ள எங்கிட்ட எவ்வளவு வாயாடுற? கிளாஸ்ல ஒழுங்கா நடந்துக்கணும், இல்லன்னு வச்சுக்கோ உன்னை அப்படியே கச்சிதமா கச்சிதமா பண்ணிடுவேன். புரியுதா? இங்க பாருங்க, இன்னைக்கு நடத்துனால நாளைக்கு படிச்சுட்டு வந்துடணும். என்ன புரியுதா? அரிசி முட்டை புள்ளி முட்டை அப்படி மட்டும் படிச்சுட்டாருலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுன்னு தெரியும்ல, ஞாபகம் இருக்கட்டும். நான் போயிட்டறேன். ஏன் இங்கிலீஷ தப்புன்னு சொல்ற? சொல்லி கொடுத்துட்டு என்னையும் அடிக்கிறாங்க.
அடி வாங்கியா? I'm very thankful.